ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மதுரை மாட்டு தாவணியில வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி போட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம அங்க வந்து என்னென்ன பொருட்கள்லாம் கண்காட்சியில வச்சிருக்காங்க, கண்காட்சி எப்படி இருக்கு அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வண்டி எடுக்க நேரமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட். இது மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க இந்த பொருட்கள் கண்காட்சி. வந்துட்டு என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. டிக்கெட் எடுக்க போய்கிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிடலாம். டிக்கெட் வந்து 50 ரூபீஸ் சொன்னாங்க, வாங்கிட்டோம். ஒரு நாளுக்கு 50 ரூபா வாங்கியாச்சு. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். நல்லா லைட் செட்டிங், ஏசிலாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உள்ளெல்லாம் எந்த ஒரு வேர்க்கெலாம் செய்யலை. ஆனால் வந்து நெரிச்சல் கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும்னு நினச்சி, அதே மாதிரிக்கு தான் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் ஏசி போட்டதுனால அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தெரியல. ஃபுல்லாமே வந்துட்டு வீட்டு திங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்துட்டு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ஷாப்லேருந்து மதுரைக்குள்ளே இருக்க எல்லா கம்பெனிஸ் அந்த எல்லாருமே இங்கே வந்து அவங்களோட ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அவங்களோட இதை வந்து இதை பார்த்தீங்கன்னா வந்து அடுப்பு தான், இந்த இது வந்து ஸ்டவ்வு தான். இந்த ஸ்டவ்வு வந்துன்னா நம்ம வந்து நம்ம வெளியில் எங்கேயாவது நம்ம டூர் போகிறோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து 8 மணி நேரம் எரியுமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டிலில் இருக்க அந்த சிலிண்டர் வந்துட்டு, அந்த கேஸ் வந்துட்டு 8 மணி நேரம் எரியுமா. இது போக இதுக்கு வந்துட்டு நம்மளோட கேஸ் சிலிண்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. அதே மாதிரிக்கு இது வந்து ஃப்ரூட்ஸ் மிக்சர் தான் இது வந்துட்டு. இதுவும் நல்லா தான்ச்சு எல்லாமே. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் 2000 சொன்னாங்க. அதே மாதிரிக்கு அந்த கேஸ் ஸ்டவ்வுமே வந்துட்டு 2700 சொன்னாங்க. காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு, எல்லா ப்ரைஸுமே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. 5% 10% வந்து ஆஃபர்ன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாமே ஒரே ரேட்டில் தான் இருந்துச்சு. நம்ம வந்து நம்ம மதுரை மக்கள்லாம் எப்படி ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எப்பவுமே வந்து கூட்டத்தில் வந்து நல்லா போய் என்ஜாய் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, நம்ம அவங்கள பார்த்து நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தில் போயிருந்தாலும் அவங்கள பார்த்து கூட நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படலாம். அந்த மாணிக்க தான் எப்பயுமே ஏதாவது எந்த ஒரு இது நடந்தாலுமே கிளம்பிடுவேன். அந்த மாணிக்க தான் நான் அந்த டாப்பு பார்த்தேன், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து 450 ஒரு டாப் வந்துட்டு. எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் எது நல்லா இருக்குன்னு. அப்புறம் ஹேண்ட்பேக் பார்த்தேன், இதுவுமே 400 சொன்னாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் மீசோலேயே ஆர்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். இது எல்லாமே 450, 400, 500, 550 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு எதுவுமே செட் ஆகலை, வந்துட்டேன். செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எனக்கு வீடியோ எடுத்துகிட்டே தான் சுற்றிட்டு இருந்தேன். நம்ம போனது எதுக்கும் அந்த காரியத்தை கரெக்டாக பண்ணணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான். செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். மணிக்கு இங்கிட்ட வந்து காஸ்மெட்டிக் திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாமே காஸ்ட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. இந்த கேம் எப்படின்னா, இதில் வர நம்ம சுற்றி விடுவோம் அந்த சர்க்குலை, சுற்றி விட்ட உடனே எங்கே வந்து அந்த ஆரோ மார்க் நிற்கிதோ அந்த இது வந்து நமக்கு 30% ஆஃபர்னு சொன்னாங்க. நான் சுற்றி விட்டேன்,
எனக்கு வந்து டிவி வேணும்னு நான் கேட்டுட்டு இருந்தேன், ஆனால் அது வந்து எனக்கு வாஷிங் மிஷின் வந்தது. அப்போ வந்து எனக்கு வந்து இதில் வந்து 30% ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு ரெசிப்ட் மணிக்க கொடுத்தாங்க, கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அடுத்து ராவின் சுற்றி பார்த்தான், ராவின்காவது டிவி வரும்னு பார்த்தா அவன் பிளெண்டர் வந்துருச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கு, அவங்க வந்து கையால் செஞ்ச எல்லா பொருட்களுமே நல்லா இருந்துச்சு, செப்பல்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் காஸ்ட்லி, ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு நம்ம என்னையை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம எல்லாத்துக்குமே. அப்புறம் சிலைகள் எல்லாமே சூப்பராக அழகாக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க நல்லா இருந்துச்சு, நல்லா போய் சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல முடியும். மற்றபடி எந்த திங்ஸுமே நாங்கள் வாங்கலை, காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. இதில் போய் நான் ஒரு பேங்கிள்ஸ் தான் கேட்டேன், 450 சொன்னாங்க, அப்படியே ஓடி வந்துட்டேன். நம்மளாம் 100 மேலே பேங்கிள்ஸே போட மாட்டோம், ஸோ அப்படியே நான் கிளம்பி வந்துட்டேன். ஸ்ட்ரெட்டு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுவுமே ரொம்ப ரேட்டு தான் சொன்னாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து இது வந்து அப்பளங்க, அப்பளம் வடகம் விற்றாங்க, பானிபூரி இதெல்லாம் வந்துட்டு, இதெல்லாம் 150 ஃப்ரெண்ட்ஸ், 150. ராவின் வாங்கி தர சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க, நான் தான் காஸ்ட்லியாக இருக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு. எல்லாமே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு பார்க்க. எனக்கு வந்து மக்கள்களை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஊருகா பார்த்தோன்னே நமக்கு வந்து சாப்பிட்டே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அவங்கள்ட்ட போய் எப்படி இருக்கும் டேஸ்ட்னு கேட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரி நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம். காஸ்ட்லினா வந்து அவங்கள தப்பு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருப்பாங்க, ஸோ அதனால அவங்க வைக்கிறது தப்பு கிடையாது. நமக்கு வாங்க முடியல, ஸோ நான் வந்துட்டேன் அவ்வளோதான். அதே மாதிரி டீ தூள் வாங்கினேன், காஃபி தூள் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு சாம்பிளுக்கு காஃபி கொடுத்தாங்க. அப்புறம் வரிக்கி வாங்கினேன், வரிக்கியும் நல்லா தான் இருந்துச்சு. ஊட்டி வரிக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒரு 160 வாங்கினேன், 1/2 கிலோ வாங்கினேன். இந்த மாதிரி நமக்கு தேவையான திங்ஸை நான் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது எல்லாமே இங்கே வந்து ஃபுட்டும் பசங்க விளையாடுறதுக்காக வச்சுருக்க இதுதான் எக்யூப்மெண்ட்ஸும் தங்கிட்டு இருக்கு. ஸோ பசங்களுமே குட்டி பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் ராவினும் அப்படியே சுற்றிட்டு இருந்தோம், ஒன்று பார்த்துட்டு எல்லாத்தையும் வீடெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். எனக்கு இதில் போகணும்னு ஆசை, இந்த அண்ணன் விழுந்ததை பார்த்துட்டு எனக்கு போக பயமாக இருந்துச்சு, ஸோ நான் போகல. இதுக்கு என்ன நேம்னு எனக்கு தெரியலை, இந்த மாடோட பேர். எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பலூனும் மெஹந்தி ஃப்ரீயாக போட்டு விட்டாங்க, அதுவுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வாட்டர் பால்ஸ் போல், இதுக்குள்ளே வந்து போயிட்டு நம்ம வந்து இந்த பால்ஸை வந்து இது வரைக்கும் தள்ளிட்டு வரணும் போல், தண்ணி எண்டிங் வரைக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம், கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், உட்கார இடம் இல்லை, உங்களுக்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், உட்கார இடம் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாமே போய் வாங்க போனோம், அதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. நம்ம வந்து எல்லாமே மதுரையில் சாப்பிட்ட ஃபுட்டு தான் அங்கே இருந்துச்சு, எதுவுமே டிஃப்ரெண்ட்டெல்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து ராவின்க்கு எப்பவுமே வெளியே போனாலே காலி பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலேயே வந்துட்டு அதை தான் வாங்கி ரெண்டு பேருமே உட்காந்து உட்காராங்க, இடம்ல சேர் எதுவுமே இல்லை, சரினு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே மேஜிக் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேஜிக் வந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். மெஹந்தி போட்டாங்க, ஃப்ரீயாக தான் போட்டாங்க, ஒரு 2 கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க, ரொம்ப அழகாகவே போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஓகே, உள்ளே போய் நல்லா சுற்றி பார்த்தாச்சு, ஃப்ரீயாக மெகந்தி போட்டு விட்டாங்க, ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோ உள்ளே வந்து எல்லாமே வந்து ரேட்லாம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு, ரொம்ப சொல்லப்போனால் மொக்கையாக தான் இருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.